ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது, 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்கும் போதும், நீங்க போகும் போதும், நீங்க உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உறங்கும் போதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கிறது நம்முடைய வழக்கம். யாரையாவது பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறது நம்முடைய பழக்கம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பரம தகப்பனாகிய அந்த தேவன் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசாரித்து என் பிள்ளை எப்படி இருக்கு, அவ தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படுது, ஒவ்வொன்றையும் கர்த்தர் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். அதனால வேதம் சொல்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நாளைய தினத்தை குறித்ததான கவலை உங்களுக்கு தேவையில்லை. என்னத்தை உண்ணுவோம், என்னத்தை குடிப்போம் என்பதை குறித்ததான கவலை உங்களுக்கு ஒரு நாளும் தேவையில்லை. என் பிள்ளைக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், அந்த தேவைகளை குறித்து யோசிக்காதுங்க. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் வைத்துடுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் குடும்பத்துடைய சூழ்நிலை இவ்வளவு கடன் இருக்க கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்க கவலை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. எதை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்ததான கவலை. என் பிள்ளை ஒழுங்கா படிக்கல, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைக்கு இத்தனை வயசாகுது, என்ன திருமணம் ஆகல, அவளுக்கு எப்படிப்பட்ட வரன் கிடைக்குமோ, எதை குறித்தும் யோசிக்க தேவையில்லை. உங்க கவலைகள் எப்படிப்பட்ட கவலைகளா இருந்தாலும், உங்கள் கணவனை குறித்ததான கவலையோ, உங்கள் பிள்ளைகளை குறித்ததான கவலையோ, உங்கள் குடும்பத்தை குறித்ததான கவலையோ, உங்கள் தேவைகள் குறித்ததான கவலையோ, எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அவைகள் எல்லாத்தையும் கவனித்து பாருங்க. அதே போல பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறது இல்லை, ஆனா பரமபிதா ஒவ்வொரு நாளும் அதை போஷிக்கிறார். இன்னைக்கு காட்டு புஷ்பங்களை, காட்டு செடிகளை வளர வைக்கிற தேவன், ஏன்னும் நம்ம பார்க்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் வாழ வைக்கிற தேவன், ஏன் உங்களையும் என்னையும் அவர் கைவிட போறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் அவர் உறங்குவதில்ல, தூங்குவதில்ல. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. உங்க கவலையை வைத்து விடுங்க. எதை குறித்தும் சோர்ந்து போகாத தைரியம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.